கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு தி பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே நல்லதொரு செய்தியை வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியர் அர்ஜுனன் அவர்கள் இந்த அருமையான தருணத்திலே கொடுப்பார்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், லார்ட் ஐ வெயிட் ஃபார் யூ. தாவீது ராஜா இந்த விதமாக தன்னுடைய பாடல் மூலமாக ஒரு விண்ணப்பமாக அவர் ஏறெடுக்கின்றதே சங்கீதம் 38வது சங்கீதம் முதல் 15 வசனத்திலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். சங்கீதம் 38:15, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். தாவீது ராஜா உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார், தன்னுடைய குற்றத்தை வெளிப்படுத்துகின்றார், பாவத்தை அறிக்கையிடுகின்றார், தான் செய்தது தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகின்றார். எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், நான் பாவமே செய்யவில்லை என்று. நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பிரதான பாவி என்று தன்னை அறிக்கையிடுகின்றார். இயேசு கிறிஸ்து நல்லவன் ஒருவனுமே இல்லையே, தேவன் ஒருவரே நல்லவராக இருக்கின்றார் என்று இயேசு குறிப்பிட்டிருக்கின்றார். அன்பானவர்களே, சிறு வயது முதலே வேதத்தை கற்று வளர்ந்தவன் தாவீது. அவனை பிதாவாகிய தேவன் அரசனாக்கினார். அந்த அரசவையிலே அவன் இருக்கும்போது, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீ மறு உத்தரவு கொடுப்பீர். தேவனையே தன் நம்பிக்கையாக கொண்ட ஒரு மனுஷனாக அவருக்காக காத்திருக்கின்றார் தாவீது. இன்றைக்கு மனிதனை நம்பி நாம் அநேக விதத்திலே நாம் ஏமாற்றப்பட்டு போய்விடுகின்றோம். ஆனால் தாவீது, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாய் ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கின்றார். முதலாவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 38:1, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் என்று சொல்கிறார். தேவன் கடிந்து கொள்வார் என்றால் என்ன ஆகும்? நீங்கள் கவனித்து பாருங்கள், யூதா சொல்லுகிற 9வது வசனத்திலே, பிரதான தூதனாகிய மீகாவில் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். மீகாவில் தீர்க்கதரிசியே பிசாசை பார்த்து தூஷணமாக குற்றப்படுத்த துணியவில்லை, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்கிறார். கர்த்தர் ஒருவனை கடிந்து கொள்வார் என்றால் அவனுடைய நிலைமை என்னவாகும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
அத்திமரத்தை பார்த்து கனிகள் இல்லாத பட்சத்திலே அதை கடிந்து கொண்டார், அதை சபித்தார், அந்த மரம் பட்டு போயிற்று. அன்பானவர்களே, கர்த்தர் கடிந்து கொள்வாரே என்றால் அந்த பட்டணத்துக்காக இருந்தாலும் சரி, மனிதனுக்காக இருந்தாலும் சரி, அந்த பட்டணத்தினுடைய நிலைமை என்னவாகும்? சோதம் குமரா முற்றிலுமாக கவிழ்க்கப்பட்டது. இரண்டாவதாக நான் பார்க்கும்போது சங்கீதம் 38:2 சொல்லுகிறார், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. வசனம் சில வேளையிலே தைக்கிறது, குத்துகிறது. இன்றைக்கு அநேகர் நாம் சொல்ல கேட்கிறோம், சபையில சொல்லுகிறார்கள், வசனம் என்னை மிக மிக குத்துகிறது. தவறு செய்யும் போது நிச்சயமாக குத்தத்தான் செய்யும். இங்கே நாம் பார்க்கும்போது 2 Samuel 15:7 வசனம், அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். ஒரு பெரிய பாவத்தை தாவீது செய்திருந்தார். உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டார், உரியாவை கொலை செய்து போடும்படியாக கட்டளை போட்டு அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டார். இது தாவீதுடைய பெரிய குற்றமாக இருந்தது. நாத்தான் ஒரு சிறு கதை சொல்லுகிறார். அந்த கதை சொல்லி முடிக்கும்போது தாவீது அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரமான என்று ஒரு தீர்ப்பை சொல்கிறார். அப்பொழுதுதான் நாத்தான் சொல்கிறார், அந்த மனுஷன் நீயே என்று சொல்கிறார். ஆக அந்த சொன்ன அந்த வார்த்தைகள், நாத்தான் சொன்ன வார்த்தைகள் அவனுக்குள்ளாக தைக்க ஆரம்பித்தது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 38:3 நாம் வாசிக்கிறோம், உமது கோபத்தினால் என் மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, மாம்சத்திலே மிகவும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இத்திரை செய்து ரொம்ப நாட்களாகிவிட்டது. இப்படி பல காரியங்களை தங்களுடைய சரீரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார்கள். இதே விதமாக அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்கிறார். யோபிலே நாம் வாசிக்கிறோம் 14:22, அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கு மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றார். அன்பானவர்களே, இந்த மாம்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்சத்திலே இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக வேதனையானது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்திலே புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், ரோமர் 8:13 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கின்றார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்றால் ஆவிக்குரிய காரியங்களிலே செயல்பட வேண்டும். மாம்சத்தினாலே பிழைப்பீர்கள் என்றால் சாவீர்கள் நிச்சயமாக. ஆவியின் செய்கைகளினாலே, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்களும் நானும் பிழைக்க முடியும். அன்பானவர்களே, எவ்வளவு தெளிவாக ஒரு போதனையை நாம் கேட்கிறோம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான காரியம். பாவத்தின் சம்பளம் மரணம் என வேதம் சொல்லுகிறது. எனவே மாம்ச இச்சைகளுக்கு இடம் கூடாதிருங்கள். 4வதாக சங்கீதம் 38:4, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, யார் இந்த விதமாக ஒத்துக்கொள்ளுவார்? தாவீது ஒத்துக்கொள்ளுகின்றார், என் அக்கிரமம் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவ்வளவு பாரத்தை நான் சுமந்து தீகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பாவ சுமையை சுமந்து கொண்டிருக்கிற மனிதனை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார்.
ரெண்டு சாமுவேல் 12:13 நான் வாசிக்கும் போது, அப்போது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கை இடுகின்றார் தாவீது. அன்பானவர்களே, தன்னுடைய பாவத்தை முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கே தாவீது பாடலாக விண்ணப்பமாக தேவ சமூகத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்கிறதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5:38-5:6 வசனங்களை நாம் பார்க்கும்போது, என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். ஐ கோ மார்னிங் ஆல் த டே லாங், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று சொல்கிறார். இவருடைய மதிகேட்டி நிமித்தமாக அவருடைய புண்கள் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். இன்னைக்கு சரீரத்திலே பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. எதனால் வருகிறது? பாவம் பின்தொடர்கிறது. ஒரு மனிதனை பாவம் ஆண்டு கொள்ளும் போது பலவிதமான வேதனைகளை அவன் சந்திக்க வேண்டியவனாக இருக்கின்றான். அந்த விதமாக தாவீது, என் மதிகேட்டு நிமித்தம் இந்த விதமாக நடந்தது. தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கின்றார். செம்மையானவனாக தேவன் மனிதனை உருவாக்கினார். எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும்போது பாவத்தோடு பிறப்பதில்லை. அந்த குழந்தைகள் பாவம் செய்வதும் இல்லை. நாளடைவில் அவன் பாவத்தை தண்ணீரை போல பருக ஆரம்பிக்கின்றான். என் மதிகேட்டு நிமித்தம் இவைகள் எல்லாம் நடக்கிறது என்று தாவீது சொல்கிறார். 6வது காரியமாக சங்கீதம் 38:7 நாம் வரும்போது, என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்கிறார். குடல்கள் அப்படியே எரிகிறது, மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை. There is no soundness in my flesh. ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கின்றேன். பாவம், பாவங்களை அறிக்கை இடுகிறார். நான் விரும்பாததை ஒருவேளை நான் செய்வேன் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ரோமர் 7:20 வசனம், அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆக நம்மளே பாவம் வாசமாக இருக்கின்றது. எப்படி? பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கும்போது பாவம் நம்மளே குடிகொள்ளும். பாவத்திற்கும் பாவத்தினுடைய உபதேசத்திற்கும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு அநேகர் பாவத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் குடிகொள்ளும் போது, நான் விரும்பாததை செய்தால், எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நான் செய்கின்றேன், அப்படியானால் எனக்குள்ளாக இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவம் எவ்வளவு குடிதான காரியமாக இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். பாவத்திற்கு ஒருபோதும் இடம் கூடாதிருங்கள். பாவத்துக்கு எதிர்த்து போரிடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாக ஊற்றி ஜெபம் பண்ணுங்கள். 7வதாக நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 38:8 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் பெலனற்று போய் மிகவும் நுறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். முழுவதுமாக பெலனற்று போன ஒரு சூழ்நிலையிலே தாவீது கதறுகிறார். நான் மிகவும் நுறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். எந்த ஒரு வைத்தியனுமே அவர் நாடவில்லை. பரம வைத்தியர் பிதாவாகிய தேவனை நாடுகிறார். நான் பெலனற்று போனதற்கு என்ன காரணம்? என்னுடைய பாவம். நான் அவைகளை அறிக்கை செய்யும் போது எனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். அவருக்கு நான் காத்திருக்கிறேன். மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். இரவெல்லாம் தூக்கம் இல்லை, திடீர் திடீர் உளிச்சறேன்.
என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அனைவரும் சொல்ல கேட்கின்றோம். ஆனால் நாம் கர்த்தரை பற்றி கொண்டவர்களாக இருப்போம் என்றார். பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டபடியாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், பாவமறை கழுவினவர், அவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். பலனும் ஒத்தாசையும் நமக்கு அங்கிருந்து வர வேண்டும். நிச்சயமாக நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மை பலப்படுத்தாவிட்டால் நாம் வேறு எங்கிருந்தும் பலனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அன்பானவர்களே, ஒருபோதும் மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்டு போய்விடாதபடி இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். அவர் ஒருவரே உங்களை பலப்படுத்த முடியும். தாவீதுடைய நம்பிக்கை அந்த விதமாக இருந்தது. பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கே தேவனை நோக்கி அவர் காத்திருந்தார். 8வதாக நாம் தியானம் செய்யும் போது சங்கீதம் 38:9 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே என் ஏங்கல் எல்லாம் உனக்கு, ஆண்டவரே என் ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். Lord, all my desire is before thee. என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தாவீதுக்கு நிறைய விருப்பம் இருந்தது, அதெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய விருப்பத்தையும் செய்கைகளையும் நிறைவேற்ற வல்லவர் கர்த்தர் ஒருவரே. அவர்தான் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். மனிதர்கள் எல்லோருமே நம்மை போன்றவர்கள் தான். உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் போஷிக்கிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவரை நோக்கி எல்லாமே காத்திருக்கிறது. அதே போல நீங்களும் நானும் அவரை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும். எனவே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, அதெல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். பிதாவாகிய தேவன் பூமியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லும்போது பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னைக்கு குறைவோடு கூட வாழ்கிறோம் என்று இருக்கிற ஜனங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், உங்கள் குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். நாம் ஒன்றும் நாம் எழுந்து போவதே இல்லை. நூறத்தினையான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தேவ சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவு செய்வார். இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நீங்களும் நானும் ஆதாமின் சாயலை நாம் இழந்து கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்தவர்களாக இருக்கிறோம். ஆதாம் மண்ணான சாயலை பெற்றான். கிறிஸ்து வானவர், வானத்தின் சாயலை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அவர் எப்படி வானத்துக்கு ஏறி போனாரோ அதே போல அவருடைய சாயலில் இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக ஏறி போய் தேவனோடு நித்திய நித்தியமாக வாழ்வோம் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. அந்த நம்பிக்கையோட வெற்றி நடை போடுங்கள். 9வதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 38:10, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். என் உள்ளம் குழம்பி போயிருக்கிறது. அநேகர் பேசாமல் இருப்பார்கள், யாருடனே பேச மாட்டார்கள். சற்று குழப்பத்திலே இருக்கின்றேன், எனக்கு ஒரு தெளிவு வரவில்லை, தயவுசெய்து என்னோடு கூட பேசாதிருங்கள் என்று சொல்லுவோம்.
குழம்பி இருக்கிறது என்று சொல்லுகிறார். குழம்பி அழைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி போனது, என் கண்களிலே ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. பாவம், அன்பானவர்களே, பாவம் நம்மை பற்றி பிடிக்கும் போது சரீரத்தில் இந்த விதமான காரியங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கிறது. சிம்சோனை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். அவனை கண்களை குருடாக்கி மாவரைக்க வைத்தார்கள். நியாயாதிபதிகள் 16:28. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு பலன் தாருங்கள் என்று பிதாவாகிய தேவனை நோக்கி கதறுகிறான். நியாயாதிபதிகள் 16:28 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே திருவையாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவனை கட்டி போட்டிருக்கிற அந்த தூண்கள் இரண்டையும் பிடித்து இழுத்தான். அங்கே அநேக பெலிஸ்தர்கள் மரித்து போனார்கள். அந்த தூண்கள் எல்லாம் அவர்கள் மேல் விழுந்தது. அன்பானவர்களே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு பலன் தாருங்கள் என்று சிம்சோன் வேண்டுதல் செய்தான். அவனை பலப்படுத்தினார். அவனுக்கு முழு பலன் மறுபடியும் வந்தது. அதே விதமாக இங்கே தாவீது சொல்கிறான், என் பலன் என்னை விட்டு விலகி போனது, என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. இதே சூழ்நிலையிலே சிம்சோன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே தான் செய்த பாவத்தினால் வந்த காரியம்தான் இவைகள் எல்லாமே சரீரத்திலே என்று உணர்ந்த அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வாக பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறான். அதே விதமாக தேவன் அவனை பலப்படுத்தினார், பலன் கொடுத்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அவருடைய ஆவியினால தான் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதை அறிந்த தாவீது தேவனை நோக்கி காத்திருந்தார். 10வதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 38:11, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். இன்றைக்கு சிநேகிதர் எல்லாமே ஓடி விடுவார்கள். வசதி இருந்தால் நம்மோடு கூட இருப்பார்கள், நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை என்றால் ஓடி விடுவார்கள். இதே சூழல் தாவீதுக்கு இருந்தது. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். தூரத்தில் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள், ஏனென்றால் பக்கத்திலே வரமாட்டார்கள், உதவி செய்ய வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் தூரமாக நிற்கிறார்கள். அவர்களாலே எந்த விதமான உதவி கிடைக்கப் போவதே இல்லை, அதனாலே தூரமாக நிற்கிறார்கள். யோபு சொல்லுகிறார் 13:4 நான் வாசிக்கும் போது, நீங்கள் பொய்யை பிடிக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். You are all physician of no value. காரியத்துக்கே உதவாத வைத்தியர்களாக இருக்கிறார்கள் யோபுக்கு இருந்த சிநேகிதர்கள். அப்படித்தான் இருந்தார்கள், துக்கப்பட்டார்கள். யோபோடு கூட பல நாட்களாக உட்கார்ந்திருந்தார்கள், ஆனால் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். யோபு ஒரு நீதிமான், இரட்டத்தையான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலே மீண்டுமாக பெற்றுக்கொண்டவன். யோபு பேசினதைப் போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று தேவனே யோபினுடைய சிநேகிதர்களை பார்த்து சொன்னார். ஆக அன்பானவர்களே, நம்முடைய சிநேகிதர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சிநேகம்தான் நிலையானது என நாம் காண்கின்றோம். 11வது காரியமாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 38:12, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கன்னிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள்.
தாவீதுடைய பிராணனை வாங்க தேடினார்கள். அவனை எப்படி கொலை செய்து போடலாம், எவ்விதமாக கொலை செய்து போடலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சவுல் ராஜா அந்த விதமாக இருந்தார். சவுல் யோனத்தானை பார்த்து சொல்லும்போது 1 சாமுவேல் 20:31 ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். தாவீது சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு தாவீது மீது பொறாமை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று எல்லோரும் பாட்டு பாடினார்கள். அதிலிருந்து அவன் காய்மாரமாக தாவீதை பார்க்க ஆரம்பித்தான். எனவே ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னெடுத்து கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். இதைத்தான் தாவீது தனது சங்கீதம் 38:12 சொல்கிறார். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கன்னிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விதமாக தாவீதுக்கு எதிராளிகள் அதிகமாக இருந்தார்கள். 12வது காரியமாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 38:13-14, நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனை போலானே. அந்த அளவுக்கு வந்துட்டார் கடைசிக்கு தாவீது. நாம் கூட சில சமயத்தில் அநேக காரியங்கள் நம்மை அழுத்தும் போது ஒரு ஊமையனை போல மாறிவிடுகிறோம், செவிடர்களைப் போல கேட்டும் கேளாதவர்களாக போய்விடுகிறோம். எதற்காக? அது நன்மைக்கு ஏதுவாகவே அந்த விதமாக நாம் செய்கிறோம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே என பிரசங்கி சொல்லுகிறார். பிரசங்கி 7:21 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். வேலைக்காரன் நம்மளை நிந்திப்பான், வெங்கடகிறான், இவனெல்லாம் ஒரு பெரிய எஜமானா அப்படின்னு சொல்லுவான். அந்த விதமான வார்த்தைகளை நாம் கேள்விப்பட வேண்டியதாகும். அதனால் நீ கவனியாதே. அந்த விதமாக நான் செவிடனை போல கேளாதவனும் ஊமையனை போல வாய் திறவாதவனுமாய் இருக்கிறேன். அந்த அளவுக்கு தாவீது தன்னை முழுவதுமாக சரீரத்திலே ஒடுக்கி இருக்கின்றார். அன்பானவர்களே, 12 விதமான காரியங்களை தாவீது தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டிருக்கிறதை நாம் தியானம் செய்தோம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது 38வது சங்கீதத்திலே பாடலாக உம்முடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் செய்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்திருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் தியானம் செய்தோம். 12 காரியங்களே உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு தான் பாவி என்று ஒத்துக்கொண்டு உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறதை போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காத்திருக்கக்கூடிய பலனை அவர்களுக்கு தந்தள்ள வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தேவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தல வேண்டுமாய். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு. May God bless you all.